விஜய் அவார்ட்ஸ் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படும் விருதுகளில் ஒன்று. ஏற்கனவே நாம் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்ட்ஸ் பார்த்தோம். இப்பொழுது 2007 முதல் 2018 வரை விஜய் அவார்ட்ஸ் சிறந்த நடிகைக்கான அவார்ட் வாங்கிய நடிகைகளின் பட்டியல், யார் யார் எந்தெந்த படத்திற்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான அவார்ட் வாங்கியிருக்காங்க என்பதை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். 2007 ஆண்டு அமீர் டாக்ஷன்ல கார்த்தி பிரியாமணி இருவரும் இணைந்து நடித்த பரதீவிரன் படத்திற்காக பிரியாமணி பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2008 ஆண்டு கரு பழனியப்பன் டாக்ஷன்ல சேரன் சினேகா இருவரும் இணைந்து நடித்த பிரிவோம் சந்திப்போம் படத்திற்கு சினேகா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2009 ஆண்டு பாலா டாக்ஷன்ல ஆர்யா பூஜா இருவரும் இணைந்து நடித்த நான் கடவுள் படத்திற்காக பூஜா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2010 மற்றும் 2011 தொடர்ந்து 2 ஆண்டு நடிகை அஞ்சலி அங்காடித்தெரு எங்கேயும் எப்போதும் படத்திற்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2012 ஆண்டு கௌதம் மேனன் டாக்ஷன்ல ஜீவா சமந்தா இருவரும் இணைந்து நடித்த நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்காக சமந்தா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2013 ஆண்டு அட்லி டாக்ஷன்ல ஆர்யா நயன்தாரா இருவரும் இணைந்து நடித்த ராஜாராணி படத்திற்காக நயன்தாரா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2014 ஆண்டு வேல்ராஜ் டாக்ஷன்ல தனுஷ் அமலாபால் இருவரும் இணைந்து நடித்த வேலையில்லா பட்டதாரி படத்திற்காக அமலாபால் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2017 ஆண்டு கோபி நைனார் டாக்ஷன்ல நயன்தாரா நடித்த அறம் படத்திற்காக நயன்தாரா பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கீழிருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள சூப்பர் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.